பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் அரசியல் சட்ட திருத்தம் 2019 ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது. இதற்கு எதிராக திமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு சட்ட திருத்தம் செல்லும் என்று தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு செய்வது குறித்து மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, தலைமைச் செயலாளர் இறையன்பு, தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், மூத்த வழக்கறிஞர்கள் வில்சன், என்ஆர் இளங்கோ ஆகியோருடன் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்திற்கு பிறகு அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் எதிரானது என்பதால் இது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க சட்டப்பேரவை அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் வரும் 12-ம் தேதி தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தனித்தனியாக கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் ஒவ்வொரு கட்சியின் சார்பில் 2 பிரதிநிதிகள் பங்கேற்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து திமுக சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் 10% இடஒதுக்கீடு வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அரசியல் சட்டத்தின் அடிப்படையான சமத்துவ கோட்பாட்டின் இதயத்தில் அடிப்பது போல் அமைந்திருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கிய 2 நீதிபதிகள் உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்தின் அடிக்கட்டமைப்பை மீறுகிறது என்று குறிப்பிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே மண்டல் கமிஷன் தீர்ப்பில் வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு கொள்கையை நிலைநாட்டிட சமூக நீதிக்காக தொன்றுதொட்டு போராடி வரும் திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். முன்னதாக 10% இடஒதுக்கீடு தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லாவும் அறிவித்திருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.